ஹாய் கைஸ், நீ நம்ம சேனல்ல லவ் அலாரமோட எபிசோட் 8 தாங்க பார்க்க போறோம். இதாங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபைனல் எபிசோடு. இதுக்கப்புறம் சீசன் 2 இருக்கு, ஸோ அதையே நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். சீசன் 1 உள்ள பேலன்ஸ் எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வாங்க எபிசோட் 8 குள்ள போகலாம். போன எபிசோடு கடைசியில் நம்ம சூஹு வந்து நம்ம ஹீரோனியோட ஆன்டி கடை இருக்கும்ல, ஸோ அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் சியாங் வந்து ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சியாங் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரோ வரத பார்த்து அவன் அப்படியே சந்தோஷப்படுறான். அதே நேரம் சூஹுவ காமிக்கிறாங்க. அவன் அந்த ஆன்டி கடை வாசல் நிக்கிறான், அதுல வந்து க்ளோஸ்ங்கிற போர்டு போட்டுருக்கு. அப்பயே தெரிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோனியும் அங்கதான் போயிருக்கானு. அதோட பார்த்தா இங்க காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோனி தான் சியாங் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே சியாங்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவ்வளவு நடந்து வர இவ கிட்ட நம்ம சியாங்கும் நடந்து போறான். அப்ப நம்ம ஹீரோனி சொல்றா, நீ அங்கேயே இல்லை, என் பக்கத்துல வராத நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றா, நீ உன்னோட லவ் அலாரம் திரும்ப டவுன்லோட் பண்ணாலும் உன்னோட லவ் அலாரம் வந்து என்னாட்டி ரிங் பண்ண வைக்க முடியாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். சுன்ஹோ லவ் பண்ணது, அவனை பிரேக்அப் பண்ணது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் யாரு மேலேயும் உண்மையான அன்பும் வைக்க கூடாது, காதலும் வைக்க கூடாதுன்னு. அதனாலதான் நான் இப்போ வரைக்கும் தனிமையிலேயே இருந்துகிட்டு இருக்கேன். உன் மேல எனக்கு உண்மையான காதல் வர வரைக்கும் உன்னாட்டி வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப நம்ம சியாங் சொல்றான், நான் கண்டிப்பா உனக்காக காத்திருப்பேன். நீ எப்ப என் மேல உண்மையான ஃபீலிங்ஸ் வருதோ அப்ப வந்து சொல்லு, நான் அது வரைக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். கட்டாயப்படுத்தி வரதுக்கு பேரு காதல் இல்ல, என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உனக்காக துடிக்குது, சோ அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிய பாக்குறான். அப்புறம் திரும்ப சொல்றான், ஜூஜு நான் லவ் அலாரம் டவுன்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனிய லைட்டா டிசிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. இவன் அவன் மொபைல லவ் அலாரம் டவுன்லோட் பண்றான், டவுன்லோட் பண்ணி லவ் அலாரம் ஆன் பண்றான். இங்க நம்ம ஹீரோனியும் ஆன் பண்றான், ஆனா அவளுக்கு ஷீல்டு இருக்கிறதுனால இவனோட வந்து ரிங் ஆகாது. அதே நேரம் இவன் ஆன் பண்ண வேகத்துக்கு அவளுக்கு 10 மீட்டர் பக்கத்துல வரும் போது நம்ம ஹீரோனிய லவ் அலாரம் வந்து ரிங் ஆகுது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம குஷி ஆயிடுது. வேகமா ஓடி வந்து சைக்கிள்ல உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு என்ன பண்றான்னா, அப்படியே அந்த லவ் அலாரம் வந்து அப்படியே சர்க்கிள் ஷேப்ல தானே இருக்கும், சோ அப்படியே சுத்தி சுத்தி அவ பக்கத்துல வந்துட்டு வந்துட்டு லவ் அலாரம் வந்து ரிங் பண்ண வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இதுக்காக தான் நான் வந்து 4 வருஷமா காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சியாங் ஹீரோனியை பார்த்து, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கேட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோனியை ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் கடைசியா ஒரு கேள்வி இருக்கு, உன்னோட பேருக்கான மீனிங் என்ன, உன் பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ்வளவு வந்து ஒரு டிஷ்யூல பெண்ணை எடுத்து அவ பேரை எழுதி, என்னோட பேருக்கான மீனிங் வந்து பிரைட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி அவன்கிட்ட காமிக்கிறா. இவ கேக்குறா, உன்னோட பேருக்கு மீனிங் என்னன்னு சொல்ல, இவனும் டிஷ்யூல எழுதி அவனும் அவனோட மீனிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும் போது அவ எழுதி வச்சா டிஷ்யூல அவ பேரை அதை மடிச்சு கையில வச்சிருக்கான். இவ கேக்குறா, எதுக்கு இதை மடிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்க, இல்ல உன்னோட பேர் எழுதிருக்கு, சோ தூக்கி போட மனசு வரல, அதான் நானே வச்சுக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோனியும் சரி ஓகே அப்ப உன்னோட டிஷ்யூவே நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சியாங்கோட பேரு போட டிஷ்யூ இவ எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவ வீட்டு டிராப் பண்ணிட்டு நம்ம சியாங்கும் போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோனி எதையோ பாக்குறா, பார்த்தா சூஹு வந்து அங்க நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சூஹு கால நம்ம ஹீரோனியும் சூஹு உட்காந்து பேசுறாங்க, ரெண்டு பேரும் அமைதியா தான் இருக்காங்க. அப்ப நம்ம சூஹு வந்து போன்ல லவ் அலாரம் ஆன் பண்ண டக்கு நம்ம ஹீரோனியோட லவ் அலாரம் வந்து ரிங் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் வந்து சூஹு வந்து நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான்னு அர்த்தம். ஹீரோனிக்கு என்ன சொல்றேன்னு இதில் அப்படியே சூஹு பார்த்துட்டு அப்படியே கீழே குனிறா. அப்ப சூஹு சொல்றான், என் கண்ணை பாரு ஜூஜு, நான் இன்னும் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீயும் என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோனி அவனை பார்த்து, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரோக் ஆகிறதுக்கு காரணமே நான் தான், அது மட்டும் இல்லாம என் மேல உனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் உடச்சிட்டேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம சூஹு கேட்கறான், சரி சியாங்க நீ லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனியும் அவன் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து சேஃப் ஜோனா இருக்கு, அவன் ரொம்பவே நல்ல பையனா இருக்கான், என்னால முடிஞ்ச வர அவன் மேல பாசம் வைக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அப்ப என் மேல உனக்கு பாசமே இல்லையா கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், சரி ஓகே அப்பனா வந்து என் கண்ணு முன்னாடி அவனோட லவ் அலாரம் வந்து நீ ரிங் பண்ண வை, அப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ உடனே கார் ஓட்டி இறங்கிற அவனும் கடுப்பாவே அங்கேயும் போயிடுறான். நம்ம ஹீரோனையும் கீழே இறங்கிட்டு நம்ம சூஹு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, இவ வந்து ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணிருப்பாள், அதுக்கப்புறம் வந்து அவ ஷீல்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டீஆக்டிவேட் பண்ணும் ட்ரை பண்ணுவோம், ஆனா பண்ணவே முடியாது. சரி இந்த ஆப்பை டெலிட் பண்ணிட்டு திரும்ப ஏத்தனா ஓகே ஆயிடும் சொல்லிட்டு ஆப்பை டெலிட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுவா, திரும்பவும் அந்த ஷீல்டு வந்து அப்படியே தான் இருக்கும். அதை வந்து அந்த டெவலப்பர் ஆட்டி மட்டும்தான் டெலிட் பண்ண முடியும், தவிர வேற யார்ட்டையும் வந்து அந்த ஷீல்டை டெலிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, அங்க மேல வந்து ஒரு ஆட் ஓடிட்டு இருக்கு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு லவ் அலாரம் 2.0 லான்ச் ஆகுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்பதான் அவன் யோசிக்கிறா, இதோட டெவலப்பர் வந்து கண்டிப்பா டூக்குவா தான் இருக்க முடியும், அவன் தான் அன்னைக்கு வந்து நமக்கு இந்த ஷீல்டையும் கொடுத்தா, சோ கண்டிப்பா அவனை தான் இருக்க முடியும், அவன் திரும்ப வர போறான் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே அந்த லான்ச்சுக்கு போயிட்டு நம்ம கண்டிப்பா வந்து டூக்கோட சொல்லி இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் பிளான் பண்றா. அதே போல மறுநாள் வந்து 2.0 வந்து லான்ச் ஆக போகுது.
போது அந்த லான்ச் மீட்டப்ல வந்து அந்த டெவலப்பர் இருக்காருல்ல அவரோட ஃபேஸ காமிக்க போறேன், இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த என்னோட ஃபேஸ வந்து நான் காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டெவலப்பரோட ஃபேஸ பாக்குறதுக்காகவே அவ்வளவு கூட்ட கூட்டமா வந்திருக்காங்க. அதே நேரம் விஐபி எல்லாம் வந்து தனியா அவங்களுக்கு இன்விடேஷன் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லாருமே தனித்தனியே வராங்க. நம்ம சூஹுவும் அவங்க கூட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் விஐபிஸ் தானே, ஸோ அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயும் அங்க டாக்ஸி பிடிச்சி அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க, என்னடான்னு பார்த்தா மேல வந்து லவ் அலாரமோட லோகோ வந்து கிளவுட்ல பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி பண்ணி திரும்ப லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நம்ம சூஹு நம்ம ஹீரோனி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் வந்து நம்மளோட சியாங் வந்து வீட்டில் உட்காந்து லைவா வந்து இதை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் பாக்குறான் நம்ம ஹீரோனியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரத, இதை பார்த்துட்டு இவன் இங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியமா பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது, அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வந்து நம்ம ஹீரோனி வந்து அங்க லவ் அலாரம் வந்து இன்னும் மூணு நாள் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடை பாப்பா. அப்ப நம்ம சியாங் கிட்ட சொல்லுவா, இந்த லவ் அலாரம் வந்து கண்டுபிடிச்சது வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான், ஆனா அந்த டெவலப்பர் மட்டும் எதுக்கு ஒளிஞ்சிருக்காரு, அவரோட ஐடென்டிட்டி ஏன் காமிக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சியாங் கிட்ட கேக்குறா. நம்ம சியாங்க சொல்றான், மேபி அவரோட பிரைவேட்டான விஷயத்த வந்து சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையோ. அதே போலதான் இந்த ஹம்மிங் மூணு ஒரு பேஜ்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேஸ கூட தான் அவங்க இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பேர் எழுதின டிஷ்யூ இருக்கோம்ல, ஸோ அதை எடுத்து கொஸ்டின் மார்க் மாதிரி ரெண்டு கொஸ்டின் மார்க் போடுறான். இதை நம்ம ஹீரோனி பார்த்துட்டு அவ மூஞ்சே மாறுது, அதை நம்ம சியாங்கும் கவனிக்கிறான். அது இப்பதான் அவனுக்கு ஞாபகமே வருது, டக்குன்னு போன் எடுத்து இந்த ஹம்மிங் மூணு இருக்கோம்ல ஸோ அந்த பேஜ் உள்ளாக போறான். ரீசெண்டா அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, பார்த்தா அன்னைக்கு நம்ம ஹீரோனி வந்து இவனுக்கு வந்து ஓகே சொன்னதுக்கு, ஓகேனா வந்து கூட கண்டிப்பா நான் இருப்பேன், எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தா கண்டிப்பா நான் உன்ட சொல்றேன்னு சொல்லிட்டு லவ் அலாரம் டவுன்லோட் பண்ண சொல்லிருப்பாள. அன்னைக்கு நம்ம சியாங் வந்து சந்தோஷப்பட்டு அவளை சுத்தி சுத்தி வந்து லவ் அலாரம் வந்து ரிங் பண்ண வச்சிருப்பான. ஸோ அதை வந்து ஒரு ஃபிளவர் மாதிரி, ஒரு ஃபிளவர் வந்து பிளாசம் ஆகுற மாதிரி வந்து அவ டிரா பண்ணி அதை போட்டிருப்பா. இதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. அதோட டிஷ்யூல வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டிருப்பான, அதை தலைக்கீழ வச்சு பாக்குறான். அப்ப அந்த போட்டோல லோகோவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு, ஜோஜோங்கிற ஃபர்ஸ்ட் ஜே ஜே இருக்குல்ல அதை தான் வந்து அவ தலைக்கீழ அப்படி போட்டு வச்சிருக்கா லோகோ மாதிரி. இதை பார்த்தோன்னே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, இதோட ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஜோஜோ தானு. அதே நேரம் இங்க லான்ச் பண்றாங்கல்ல லவ் அலாரம் 2.0, அதே இடத்துல வந்து லவ் அலாரம்க்கு வந்து அகைன்ஸ்டா நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு கார் எல்லாம் உள்ளாக்கி ஏத்துக்கிட்டு ரொம்பவே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம சியாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அதே நேரம் உள்ளாக்க வந்து நம்ம ஹீரோனி வர அவள்கிட்ட வந்து இன்விடேஷன் கேட்கறாங்க. அப்ப இவளோட ஹம்மிங் மூன் பேஜுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பிருப்பாங்கல்ல, அதை காமிச்சு இவளும் உள்ளாக்க வரா. அதோட உள்ளாக்க அந்த லான்ச் ப்ரோக்ராம் நடக்க போது ஒரு லேடி வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த லவ் அலாரம் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போது அவரோட ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சாரு. அதுவும் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்சதுதான் இந்த ஆப். இப்ப மில்லியன் பில்லியன் கணக்குல இந்த ஆப்பை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த உலகத்துக்கு வந்து லவ் அலாரமோட டெவலப்பரை காமிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லவ் அலாரமோட டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நடந்து வரான். ஆனா டூக்கு தானே டெவலப்பர் நினைச்சோம், அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் தற்கொலை பண்ணி, இது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருப்பாங்க. அவரோட ஃபேஸ காமிக்கல, அவர் பேசுறத மட்டும் தான் காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து லவ் அலாரம் 2 வந்து லான்ச் பண்ணி வைக்கிறாரு, அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்றாரு. லவ் அலாரம் 2.0 வந்து அக்யூரேட்டா உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி யாராச்சும் கிரஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா காமிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க போற எந்த இடத்துல வேண்டாலும் உங்க மேல யாருக்காச்சும் கிரஷ் இருந்துச்சுன்னா அவங்களோட போட்டோவோட லவ் அலாரம்ல வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் உங்க மேல கிரஷ் வச்சிருக்காங்க சொல்லிட்டு அக்யூரேட்டா வந்து நம்பர்ஸ்ல காமிக்கும். இவரு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் அங்க லவ் அலாரம்க்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு வேன்ல உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு ஆள் வந்து அதை பத்தி தப்பு தப்பா வந்து மக்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ அதை அந்த சைடு காமிச்சிட்டு இருக்க. அதே நேரம் இங்க நம்ம சூஹுவும் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பாள வெள்ளை, அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்க. அதே நேரம் பின்னாடி நம்மளோட ஹீரோனி வேகமா ஓடி வரா. இவ வரத்தை பார்த்துட்டு அங்க சூஹு நின்று பார்க்க இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அதே நேரம் பின்னாடி ஒரு சவுண்டு ஜூஜூன்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தா நம்ம சியாங்கும் அதே இடத்துக்கு வரான். இப்ப சூஹு சியாங் ரெண்டு பேருக்கும் நடுவாக்க நம்ம ஹீரோனி நிக்க, அவரோட லவ் அலாரம் ஆன் ஆகுது. பார்த்தா இப்ப ரெண்டு பேருக்கும் உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த இடத்துல இந்த சீசனோட கடைசி எபிசோட முடிச்சிடறாங்க. சோ சீசன் 2 வந்து சீக்கிரமாவே நம்ம சேனல்ல வந்துரும், அதே மிஸ் பண்ணாம பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோ அடுத்த ஒரு எபிசோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.